சார் சன்கிளாஸ் சார் சன்கிளாஸ் சார் சார் பொழுது போனா வராது சார் நாங்களும் போனா வர மாட்டோம் சார் சார் இந்த கண்ணாடிய போட்டு போனீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கே உங்களை பிடிக்கும் சார் இல்ல சார் எல்லாரும் ஆடி மாசம் மட்டும்தான் ஆஃபர் தருவாங்க நாங்க 365 நாள் ஆஃபர் தர்றோம் சார் சார் யார் கண்ணாடிக்கு யார் ஆஃபர் கொடுக்கறது அப்படியே வியாபாரி மாதிரியே பேசுறீங்க அதுக்குன்னு அந்த கேரக்டராகவே மாறிடாத நாம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா எதிர்த்தாப்புல இருக்க ஏடிஎம்க்கு வரப்போற சங்கிய பிடிக்க வந்திருக்கோம் அதை மறந்துடாத என்னங்க குறைச்சல் என்ன பொறுத்த வரைக்கும் பிச்சை கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அவ்வளவுதான் பிச்சை ஒரு தடவை ஓகே பொய் கூட அப்பப்ப சொல்லலாம் திருடக்கூடாது அவ்வளவுதான் அது இல்லைங்க ஒரு கண்ணாடியை வித்தா எவ்வளோ கிடைச்சிட போகுது 5 ரூபா கிடைக்குங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள 100 ரூபா டர்ன் ஓவர் பண்ணிடுவேன் சரி என் கூட வாங்க நான் எல்லாத்தையும் வித்து தரேன் ஒரு ப்ரொஃபஷனல் நானே கஷ்டப்படுறேன் நீங்கள் ஒரு இளைஞ்சிட்டு உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமோ நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அக்கா பொண்ணை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க உங்களுக்கா நான் இதை கூட செய்ய மாட்டேனா வாங்க வந்து வண்டியில் இருங்க இருங்க நான் உங்கள் கூட இந்த வண்டியில் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இந்த கண்ணாடி விக்க போறோம் கண்ணாடி வாங்க வந்து புள்ளகிட்ட கடலையா போட்டுட்டு இருக்கா கடமை முக்கியம்ல கடமை முக்கியம் இங்க கண்டவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க நாம போய் கடமையை செய்வோமா என்ன எனக்கு இடையூறு அங்கிள் கணக்கு குளிர்ச்சியானது இந்த சன்கிளாஸ் வெயிலுக்கு இதமானது இந்த சன்கிளாஸ் வயசானவங்களையும் யங்கா காட்டும் இந்த சன்கிளாஸ் ஆமா அங்கிள் ஆமா இந்த கண்ணாடி கொஞ்ச நேரம் போட்டுருந்தீங்கன்னா நீங்க யாரை பாக்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்போ ரொம்ப நேரம் போட்டிருந்தா உங்களுக்கே தெரியாது சார் ப்ளீஸ் சார் இங்க பாருங்க சார் நல்ல குவாலிட்டி சார் பாருங்க சார் சார் ஒண்ணே ஒண்ணே எடுத்துக்கோங்க சார் 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 ப்ளீஸ் சார் மூஞ்சில தொப்ப வச்சிருக்க அங்கிள் இந்த மூஞ்செல்லாம் கண்ணாடி போட்டா தான் நல்லா இருக்கும் தெரியுமா பாற ஆண்டி ஆண்டி ஒன்னு வாங்கிக்கோங்க ஆண்டி ஆமாண்டி ஆமா ஆண்டி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா எனக்காக ஒன்னு வாங்கிக்கோங்க ஆண்டி சரி குடுமா தேங்க் யூ ஆண்டி எல்லா கண்ணாடியும் வித்தாச்சு இன்னும் ரெண்டு இருக்க இருங்க வேற யாராவது இழிச்சு வாங்க கிடைக்கிறாங்க பாக்குறேன் கிடைச்சிட்டாங்க யாரு மேடம் இந்த மாதிரி பச்சை போடுவா மேடம் கூப்பிடுறாங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க குடுங்க குடுங்க எப்படி விற்கிறேன்னு பாருங்க பச்சை மம்மி மேடம் இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்கு இவருக்காக வாங்கிக்கோங்க மேடம் பாவம் இவங்க அம்மாவுக்கு மன வளர்ச்சி இல்ல அப்போ தங்கச்சி ஓடி போச்சு லவ் மேரேஜ் இதை வித்தாதான் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் எடுத்துக்கோங்க மேடம் ப்ளீஸ் சரி இது வித்த அவங்க அம்மாவை காப்பாத்தட்டும் பணத்தை கொடு தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றிம்மா உங்க பையன் நல்லா இருப்பான் மா அது சும்மா தெரிஞ்ச பொண்ணுமா அவ்வளவுதான் ஏண்டி நீ எது உளறி வச்சியா நான் உளறலையே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு சொன்னேன் ஏண்டி பயப்படாத ஆனா அம்மாக்கு அந்த பொண்ணு ஒரு லவ்வரும் டவுட் அது இன்னும் எனக்கே டவுட் எங்கடா அந்த பொண்ணை பிடிச்சே ஃபிசிக்ஸ் புக்லியா மா அது ஃபேஸ்புக் மா பாத்தியா நீ ஏன் ஒத்துக்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தா சொல்றேன் சரிப்பா உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவனாவது சூரிய சதீஷ் மாதிரி ஒருத்தன் வருவான்